சர்வமங்கள மங்கள்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகிற உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோதி சம்ராட் மகேஷ்யர் பாரிஸில் இன்றைக்கி வந்து இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் இந்த பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த விசேஷங்களும் அந்த விசேஷங்களுடைய சிறப்புகள் பற்றி நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது ஆடி. இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கு என்ன மகத்துவம் இருக்குது, ஆடி வெள்ளிக்கு என்ன மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, இந்த ஆடி மாதம் செவ்வாய் தேடி போனாலும் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், ஆடி செவ்வாய்க்கு அவ்வளோ மகத்துவமும் முக்கியத்துவமும் உண்டு. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு எப்படி சிறப்பு இருக்கோ அதே போன்று செவ்வாய்க்கிழமைக்கும் சிறப்பு இருக்குது. ஆடி மாதம் அப்படிங்கிறதே பெண்களுக்கு உண்டான அற்புதமான மாதம். கால புருஷ தத்துவத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாம் இடம் என்ன ஸ்தானம்னா தாய் ஸ்தானம், மாத்ருஸ்தானம்னு பேர். அந்த மாத்ருஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அற்புதமான சந்திரன், அந்த சந்திரன் வீட்டில் சூரியன் பிரயாணம் பண்ண பொழுது அது வந்து ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் ஆடி மாதத்தில் வேண்டுகிறாரோ அவங்களுக்குலேருந்து உயர்வு உயர்த்தும் அப்படின்னு பேர். கடக மாதம்தான் ஆடி மாதம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஐந்தாவது மாதமும், அடுத்தது பத்தாவது மாதமும். கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஐந்தாவது ராசியும் பத்தாவது ராசியும் அதுக்கு அதிபதி செவ்வாய். அப்படின்னா குடும்ப உயர்வு. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திர வரங்கள் எதிர்பார்க்குறவங்க ஆடி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் முருகப்பெருமான் கொடுத்த சக்தியாக அம்பாளையும் வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமை புத்திரஸ்தானத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் வேலையில் உயர்வுக்கும் ரொம்பவுமே முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்படி நிறைய பேர் பயன்பட்டிருக்காங்க. சரி, இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை எப்படி வழிபாடு பண்ணுறது? வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்ததுன்னா ஸ்கந்த குரு கவசமும் கந்த சஷ்டி கவசமும் படிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதே பண்ணுற வேல் பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். அந்த அன்னைக்கு ராகு காலம்னு சொல்லக்கூடிய 3-4 துர்க்கையை வணங்கிறது இன்னும் சால சிறந்தது. இப்படி ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு அவ்வளோ பெருமைகள் உண்டு. இப்போ ஆடி வெள்ளிக்கிழமையை பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் இது வந்து பெண்களுக்கு உண்டான அற்புதமான மாதம்னு சொன்னேன். இதில் வெள்ளிக்கிழமை 5 கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் ஒவ்வொரு மகத்துவங்கள் உண்டு. அம்பாள் வந்து 5 ஸ்வரூபமாக காட்சியை கொடுக்கக்கூடியவள். இச்சா கிரியா ஞான சக்தியும் காளி ஸ்வரூபமாகவும் சாந்த ஸ்வரூபமாகவும் காட்சி கொடுக்கக்கூடியவள். இப்படி 5 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரம் லக்ஷார்ச்சனை, குங்கும அர்ச்சனை, சிறப்பு அபிஷேகம், விளக்கு பூஜை, திருக்கல்யாணம், இது போன்ற விஷயங்கள் நம்ம கோயில்களில் வழிபாடு பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கோயில் வழிபாட்டில் கலந்து கொண்டு உங்களுக்கு உண்டான பிரார்த்தனை பண்ணுறது. சரி, நான் வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணுறது? வீட்டில் அம்மனுடைய படம், மகாலட்சுமியோ சரஸ்வதியோ காமாட்சியோ உங்கள் குலதெய்வ அம்மனாக இருந்ததுன்னா அம்மனுடைய படத்தை வச்சுக்கோங்க, வெத்தலையை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணி முடித்தோடனே குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். வரலட்சுமியே நமக, சரஸ்வதியே நமக, மகாசக்தியே நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி கல்கண்டு பஞ்சாமிர்தம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ஆடி வெள்ளி நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான நிலை கொண்டது. ஆடி வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுவாசினி சுமங்கலி, அல்லது கோயிலுக்கு போனீங்கன்னா சுமங்கலிக்கு ஒரு வெத்தலை பாக்கு, அதே மாதிரி ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வச்சு கொடுத்தல்னா ரொம்பவுமே விசேஷம். தீர்க்க சௌமாங்கல்யத்துக்கும் மேலும் நல்ல முன்னேற்றத்துக்கும் உரிய அற்புதமான மாதம் ஆடி மாதம். ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமையை பற்றி நம்ம பார்த்துட்டோம். மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, நமஸ்காரங்க. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்யர்.